Good morning, students. We will see the 8th physics part. We will see the question and answer part. In the third lesson, we will see two problems. First problem is, a pendulum oscillated 40 times in 4 seconds. Find its time period and frequency. What do you think? ஒரு பெண்டுலம் பெண்டுலம் வந்து நமக்கு சில இந்த சில வாக்லாக்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரவுண்டாக இருக்கும், மேலே வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து கீழே ரவுண்டு அப்படி எங்கே செஞ்சு காஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும், அதுக்கு பேர் தான் பெண்டுலம்னு சொல்லுவோம் சரியா. அது அந்த செகண்டை நோட் பண்ணுறது. ஸோ அந்த பெண்டுலம் வந்து என்னது 40 times in 4 seconds 4 செகண்டுக்குள்ளே 40 times வந்து அவசரேஷன் ஆச்சு அப்படின்னா அதோடய ஃப்ரீக்வன்சி என்ன டைம் பீரியட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெண்டுலம் எனர்ஜிக்கு 40 times 4 seconds 40 times ஆசோலேஷன் ஆச்சுன்னா அதோட டைம் பீரியட் என்ன, அதோட ஃப்ரீக்வன்சி என்ன, இதுதான் க்வெஸ்சன்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் பார்க்கறதா இருந்தால் ஃபஸ்ட்டு அதுக்கு டேட்டா சொல்யூஷன் அப்படின்னு போட்டு நம்ம எழுதுவோம். டேட்டா சொல்யூஷன் ஆன்சர் அப்படின்னு 3 steps போடுவோம். டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க சரியா. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும், அதான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். அதாவது அந்த ப்ராப்ளத்தை நம்ம சிம்பிள் பண்ணி என்ன செய்வோம், நம்ம நோட் பண்ணுவோம் சரியா. இப்போ என்ன கொடுத்தாங்க பாருங்கள், எ பெண்டுலம் ஆசிலேட் 40 times in 4 seconds ஃபைண்ட் இட் இஸ் டைம் பீரியட் அண்டு ஃப்ரீக்வன்சின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் இட் இஸ் டைம் பீரியட் அண்டு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்குது சரியா. இப்போ வந்து 40 times in 4 seconds அப்போ ஆசிலேஷன் வந்து 40 times எவ்வளோ டைமில், 4 seconds கொஸ்டின் வந்து டைம் பீரியட் சீக்கோட்டான்னோ நமக்கு தெரியாது, ஃப்ரீக்வன்சி கொட்டு நமக்கு கொஸ்டின் மார்க். இப்போ என்ன கேட்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு, என்ன கொடுத்துருக்காங்க, ஆசிலேஷனும் டைமும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, டைம் பீரியடு ஃப்ரீக்வன்சியும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட்டான்னு எழுதுறப்போ டேட்டாவும் சிம்பிள் பண்ணி எடுத்துச்சு, பெண்டுல மாசேஷன் அப்படி எடுத்து சாதாரணமாக சிம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. மாசேஷன் சீக்வல் டு 40 times டைம்ஸ் ஈக்குவல் டு 4 seconds, அதாவது 4 seconds 40 times இன்ஸ் இது ஆசிலேஷன் பண்ணுது. டைம் பீரியட் கொஸ்டின் மார்க் நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொஸ்டின் மார்க். ஓகேவா? இதுதான் டேட்டா. இப்போ இருந்துச்சு நம்ம நெக்ஸ்ட் சொல்யூஷன் எழுதணும். சொல்யூஷன் எழுதுகிறப்ப எதுக்கு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோமோ அதுக்கு ஃபார்முலா எழுதி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கோம், லாஸ்ட் செகண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து ஆன்சர் எழுதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேட்டா எழுதியாச்சா, இப்போ நம்ம அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸும் என்ன செய்யணும், ஆன்சரும் கண்டுபிடிக்கணும். மேலே சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் எதுக்கு க்வெஸ்சன் மார்க் போட்டோமோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஃபார்முலா எழுதணும். ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கேன். சார், ஃப்ரீக்வன்சிக்கும் நம்பர்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் பை டைம் அல்லது நம்பர்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் பை டைம் டேக்கன்னு சொல்லுவோம். இப்போ ஏற்கனவே நம்பர்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் வந்து 40, டைம் வந்து 4 seconds 40 by 4 அப்புறம் ரெண்டே கேன்சல் பண்ண நமக்கு 10. HZ போட்டிருக்கேன். HZ அதோட எஸ்ஐ யூனிட். சார், ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ யூனிட் வந்து ஹெட்ஸ். HERTZ அப்படிங்கிறது அதோட எஸ்ஐ யூனிட். எனக்கு சொல்லியிருக்க எஸ்ஐ யூனிட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் சரியா. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியோட எஸ்ஐ யூனிட் வந்து ஹெட்ஸ்னு சொல்லுவோம். அது எப்படி ஷார்ட்டாக இருந்தோன்னா HZ அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஆசுன்னா 10 Hz. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் மார்க் பொறுத்து டைம் பீரியடுக்கு போட்டோம். டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்ம்னா டைம் பீரியட் சீக்வல் டு 1/2 ஃப்ரீக்வன்சி. அப்புறம் நமக்கு என்ன வரும், 1/2 ஃப்ரீக்வன்சி எக்கா 10 தெரியும். அதனால் 1/10 சீக்வல் டு 0.1 seconds. ஏன்னா இது செகண்ட் அப்படிங்கிறது எஸ் மட்டும் போட்டால் 5 தெரியும்னா எஸ்இசின்னு போட்டுக்காங்க செகண்ட். இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறேன், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லி கண்டிப்பாக என்ன செய்யணும், எஸ்ஐ யூனிட் போட்டு தான் எழுதணும். அப்போ இதில் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறப்போ 10 Hz, டைம் பீரியட் சீக்வல் 0.1 seconds. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஆன்சர் அப்படின்னு எடுத்து எழுதணும். எது கொஸ்டின் மார்க் போட்டோமோ அதுக்கு ஆன்சர் எழுதணும். ஸோ ஃப்ரீக்வன்சி சீக்வல் டு 10 Hz ஹெட்ஸ்ன்னு கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அந்த எஸ்ஐ யூனிட் ஷேராக என்ன செஞ்சுருக்கோம் நம்ம நோட் பண்ணியிருக்கணும். அப்போ டைம் பீரியட் சீக்வல் 0.1 seconds. அப்படிலேருந்து எங்கே தெரியுது உங்களுக்கு, ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளம்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்காங்க. ரீட் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதுக்கோ, அதுக்கு பேர் டேட்டான்னு சொல்லுவோம். அதாவது அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் பண்ணி எழுதுறது டேட்டான்னு போட்டு என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் என்ன கேட்டிருக்காங்க அது ஃபுல்லாக டேட்டாக எழுதிடணும். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். சொல்யூஷனுங்கிறப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஃபார்ம், அதுக்கு ஃபார்முலா எழுதி கொடுத்துருக்க அந்த டேட்டாவை என்ன செய்யணும், உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி என்ன செய்யணும், அது மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ எனி திங் ஏதோ ஒன்று பண்ணி அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆன்சர்னு ஒன்றும் டைட்டில் போட்டு நம்ம கொஸ்டின் மார்க் என்னெல்லாம் கொஸ்டின் மார்க் போட்டுக்காமல் எல்லாத்துக்கும் வச்சு எடுத்து எழுதி வித்தின் எஸ்ஏ யூனிட்டோட சரியா. எஸ்ஏ யூனிட்டோட நம்ம நோட் பண்ணோன்னா இப்படி தான் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கணும்.
ப்ராப்ளம்ங்கிறது டேட்டா சொல்யூஷன் ஆன்சர்னு இந்த மூணு ஸ்டெப்பில் தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் புரிஞ்சா, ஃபஸ்ட் ப்ராப்ளம் வச்சாங்க, எ பெண்டுலம் ஆசைக்கர் 40 டைம்ஸ் இன் 4 செகண்ட்ஸ் ஃபைண்ட் இட் இஸ் டைம் பீரியட் அண்டு ஃப்ரீக்வன்சி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன ஒரு 4 செகண்ட்ஸில் 40 டைம்ஸ் வந்து ஒரு பெண்டுல் வந்து ஆசிலேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து எவ்வளோ அது டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஃப்ரீக்வன்சி கொட்டு 10 ஹெர்ட்ஸ், டைம் பீரியட் கொட்டு 0.1 செகண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இது வந்து உங்களோட புக் பேக் கொஸ்டின். ஓகே ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராப்ளம் அது உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின், அது பார்ப்போம். ப்ராப்ளம் பார்ப்போம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், த சவுண்ட் ஃப்ரம் எ மஸ்கிட்டோ இஸ் ப்ரொடியூஸ்ட் வென் இட் வைப்ரேட்டட் இட் விங்ஸ் அட் அன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் 500 வைப்ரேஷன் பெர் செகண்ட். வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் த வைப்ரேஷன் கொஸ்டின் புரிஞ்சதா? ஒரு மஸ்கிட்டோ இருந்துச்சு, எது நமக்கு மஸ்கிட்டோ தெரியல, அது சவுண்ட் கொடுத்துட்டே இன்னுமா சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். அது என்ன செய்யும், சவுண்ட் கொடுக்குறப்போ அதோட விங்ஸ் வந்து என்ன செய்யும், வைப்ரேஷன் ஆகும். என்ன ஆகுதுன்னா பெர் செகண்ட்னா ஒரு செகண்ட் அர்த்தம், ஒரு செகண்டில் 500 வைப்ரேஷன் ஆகுதான் அதோட அந்த மஸ்கிட்டோட விங்ஸு. ஓகேவா? அப்படி பண்ணும்போது அதை டைம் பீரியட்னு கேட்டிருக்காங்க. அந்த சவுண்டு ஃப்ரம் எ மஸ்கிட்டோ இஸ் ப்ரொடியூஸ் வென் இட் வைப்ரேட்டட் இட் விங்ஸ் அட் அன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் 500 வைப்ரேஷன் பெர் செகண்ட். அப்போ ஒரு செகண்டில் 500 வைப்ரேஷன் ஆகுது. எது வைப்ரேஷன் ஆகுது? அந்த மஸ்கிட்டோட விங்ஸ் வைப்ரேஷன் ஆகுது. அந்த சவுண்டு கொடுக்குறப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன், வைப்ரேஷன் தான் ரீசன் சொல்லியிருக்கோம். அப்போ எத்தனை என்னாகும், ஒரு செகண்டுக்கு 500 டைம்ஸ் வைப்ரேஷன் பண்ணுறப்போ தான் அந்த மஸ்கிட்டோட சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த டைம் பீரியட் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ டேட்டா எடுத்துகிறப்ப என்ன கொடுத்தாங்க, 500 வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, பெர் செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நினச்சோம்னா டேட்டா எடுத்துகிறப்போ வைப்ரேஷன் சீக்வல் டு 500 இருந்துச்சுன்னா டைம் சீக்வல் டு 1 செகண்ட், பெர் செகண்ட்னா 1 செகண்டுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் எடுக்காங்க, டைம் பீரியட் கொஸ்டின். ஸோ டைம் பீரியட் சீக்வல் டு கொஸ்டின் மார்க் ஆஸ் யூஷுவல். ஓகேவா? டேட்டா எடுத்துருச்சா? டேட்டானா எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராப்ளத்தில் எந்த இடத்துல நம்பர்ஸ் இருக்குதோ வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாக நினச்சி உங்களுக்கு டேட்டாலாம் வந்துருக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது 500 வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் பெர் செகண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு 1 செகண்ட் அப்படிங்கிறதா மீனிங். அப்போ அது ஒன் ஆஃப் தி நம்பர்ஸ் தான். ஸோ அது உங்கள் சின்ன டேட்டாலாம் வந்துருக்கணும். அப்போ டேட்டாங்கிறப்போ வைப்ரேஷன் சீக்வல் டு 500, டைம் சீக்வல் டு 1 செகண்ட், டைம் பீரியட் சீக்வல் டு கொஸ்டின் மார்க். ஓகேவா? இதான் நம்ம கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டாக சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் டைம் பீரியட் சீக்வல் ஒன் ஃப்ரீ கொஸ்டின் கேட்கறதே ஒரு ஃபார்முலா தெரியும். டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா, 1/ ஃப்ரீக்வன்சி. நமக்கு ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரியுமா? அது தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவது, ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா, நம்பர்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் பை டைம். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் பை டைம். நம்பர்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் 500, இப்போ டைம்னா 1, நமக்கு தெரியும் பெர் செகண்ட் தானே, அப்போ 1. அப்போ என்ன ஒரு 500 ஹெர்ட்ஸ் தான் நமக்கு ஃப்ரீக்வன்சி. அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லணும், டைம் பீரியட் சீக்வல் டு 1/ ஃப்ரீக்வன்சி. அப்போ 1/ 500 என்ன ஒரு 0.002 செகண்ட்ஸ். இந்த எப்படி நம்ம வந்து கேன்சல் பண்ணணும் அதுக்கிட்ட போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஏன்னா இங்கே இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை மேடம் 1/10 0.1 ஈஸியாக போட்டாங்களே, அப்போ இது 0.5 தானே வரணும், ஏன் 0.002 போட்டிருக்காங்கன்னு யோசிக்கக்கூடாது. சரியா? எப்போவுமே 1க்கு அப்புறம் அது 1/10, 100, 1000 அதை மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை ஜீரோ இருக்குதோ அதோட டிஜிட் வச்சு நம்ம வச்சிடலாம். ஆனால் இந்த 1/2 அல்லது 1/200 1/5 அப்படின்னு வந்து நம்ம நினச்சி கண்டிப்பாக டிவைட் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணுறப்ப என்ன வந்து 0.002 செகண்ட்ஸ், யாரும் 0.5 செகண்ட்னு போடக்கூடாது. சரியா? ஓகேவா? அப்போ நம்ம டைம் பீரியட்ஸ் அப்போ ஆன்சர் சீக்வல்டு 0.002 செகண்ட்ஸ். புரிஞ்சதா உங்களுக்கு? அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மஸ்கிட்டோ வந்து ஒரு செகண்டில் 500 டைம் அதோடய விங்ஸை வந்து வைப்ரேஷன் பண்ணிச்சுன்னா டைம் பீரியட் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம டேட்டா எடுத்துட்டோம், நம்பர்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் சீக்வல் டு 500, டைம் சீக்வல் டு 1 செகண்ட். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டைம் பீரியட் சீக்வல் டு கொஸ்டின் மார்க். ஓகே, இந்த வரைக்கும் நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு டைம் பீரியடுக்கு ஃபார்முலா எழுதுறோம். டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா, 1/ ஃப்ரீக்வன்சி தான் டைம் பீரியடுக்கு ஃபார்முலா. ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குதா, ஃப்ரீக்வன்சி நமக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அதில் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சி சீக்வல் டு நம்பர்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் பை டைம்.
அப்போ நம்பர்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிலேஷன் வைப்ரேஷன் எல்லாமே சேம் தான். அப்போ நம்பர்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் வந்து 500 per 1. ஸோ 500 ஒன்றால் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் 500 தான். அப்போ நம்ம ஃப்ரீக்வன்சிஸ் ஈக்குவல் டு 500 ஹெர்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்ச இந்த ஃப்ரீக்வன்சியை டைம் பீரியட் ஃபார்மில் நம்ம நினச்சி நான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ டைம் பீரியட்ஸ் ஈக்குவல் டு 1/ஃப்ரீக்வன்சினா 1/500. ஸோ நம்ம அதை டிவைட் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆன்சர் பண்ணோம், 0.002 வரும். அப்போ நம்ம ஆன்சர் எடுத்துறப்ப ஆன்சர்ஸ் ஈக்குவல் டு டைம் பீரியட் ஈக்குவல் டு 0.002 seconds அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போ ரெண்டு ப்ராப்ளம் புரிஞ்சதா? ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எயித்தில் ப்ராப்ளம் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே இனிமேல் வரக்கூடியது எல்லா கிளாஸுமே ப்ராப்ளம்ஸ் வந்தாலே டேட்டா சொல்யூஷன் ஆன்சர்னு போட்டு தான் செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.